வடக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விக்கிரகங்களை மீண்டும் அதே இடத்தில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வவுனியா நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் எடுத்து செல்லப்பட்ட விக்கிரகங்களையும் ஆலய பரிபாலன சபையிடம் உடனடியாக ஒப்படைக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை நேற்று வடக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகியுள்ளன. வவுனியா நெடுங்கணியில் அமைந்துள்ள வடக்குநாரி மலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கம் கலற்றி வீசப்பட்டதுடன் ஏனைய விக்கிரகங்களும் மாயமாகி உள்ளமை பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வதற்கு இடையூறாக தொல்பொருள் திணைக்களம் மற்றும் போலீஸ் என்பன நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் நீண்ட காலமாக பூஜைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஆலயத்தில் இருந்த விக்கிரகங்கள் இனம் தெரியாத நபர்களினால் உடைக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனையடுத்து வடக்குநாரி பிரதேசத்திலே வணக்கங்களை நடத்துவதற்கு பக்தர்கள் செல்வதை எந்த அரசு அதிகாரியும் தடுக்காமல் இருக்க வவுனியா நீதிவான் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.